please like it, subscribe pannunga, comment pannunga, and keela oru bell irukum adu tongue nadinga. பீஸ்ட் அப்டேட் அப்டேட் அங்கேயா குடுக்குறாங்க, அன்சீன் பிக்சர்ஸ், லீக்ட் இமேஜஸ் இதெல்லாம் வச்சு சமாளிச்சு போடுறாங்க. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இந்த பீஸ்டுக்கு ரிலீஸ் டேட் சொல்லியாச்சு, யூஏ சர்டிபிகேட் வாங்கியாச்சு, இன்னும் என்ன 15 நாள்ல படத்தையும் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஆனா ப்ரமோஷனுக்கு எதுவுமே பண்ணாம சன் பிக்சர்ஸ் இப்படி சதி பண்ணணும்னு நினைச்சு கூட பாக்கலங்க. என்ன கொடுமை சரவணன், தளபதியின் விழுதுகள் என்னடான்னா, எங்களுக்கெல்லாம் தேனாண்டாள் பிலிம்ஸ் போதுங்க, இந்த சன் பிக்சர்ஸ் எல்லாம் எங்களுக்கு செட்டே ஆகாதுன்னு ட்விட்டர்ல கதறும் கதறினு கதறிட்டு இருக்காங்க. என்னங்க பண்ணுவாங்க, பெரிய ஹீரோ படம் தான், ஹைப் தானா கிரியேட் ஆகும் தான். என்னதான் ஹைப் நாங்களே ஏத்தினாலும் உங்க பக்கம் எதாச்சும் ரிலீஸ் பண்ணி எங்களை பூஸ்ட் அப் பண்ணணும்ல. இதுக்கு அந்த போனி மாம்சே பெட்டர்னு எங்களை ஃபீல் பண்ண வச்சா எப்படி மிஸ்டர் கல்யாணி மாதிரி. நீங்க ஆடியோ லான்ச் காப்பு வச்சப்ப அசால்ட்டா விட்டுட்டோம், இப்படி நீங்க ட்ரெய்லர் டீசர் எல்லாத்தையும் கை வச்சா எங்க தளபதி ரசிகர்கள் சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க ஆல்ரெடி செம்ம காண்டில இருக்காங்க. ஹேஷ்டாக் வர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் சன் பிக்சர்ஸ், ஹேஷ்டாக் வி வாண்ட் பீஸ் டீசர்னு கண்டமேனிக்கு ட்வீட்டை போட்டு ட்ரெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் அதையுமே கண்டுக்காம சன் பிக்சர்ஸ் டெய்லி 6 மணி ஆச்சுன்னா நம்ம ஃபீலிங்ஸ வச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏப்ரல் ஃபூல். இப்படி ரசிகர்களோட ஃபீலிங்ல விளையாடுறது ரொம்ப தப்புங்க. வர கோவத்துக்கு வில் ஸ்மித் மாதிரி கையை நீட்டாலும் நீட்டிடுவாங்க நம்ம பயபிள்ளைங்க. ஏதோ படம் உங்க கையில இருக்குன்னு பொறுமையா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் அந்த லீக் பண்ண இமேஜஸ் யாவது ஹெச்டில போட்டு பேக்ரவுண்ட்ல பிஜிஎம் போட்டு விட்டுருக்கலாம்ல, ரொம்ப காஞ்சி போய் கிடக்குறோம். தமிழ்நாடு ஓகேங்க, ப்ரமோஷனே பண்ணலனாலும் ஓட வச்சிருவோம். ஆனா மத்த மொழிகளுக்கு கண்டிப்பா ப்ரமோஷன்ஸ் தேவை. உங்க கிட்ட இருந்து அப்டேட் வரும் வரும்னு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி மார்ச்சே முடிஞ்சு போச்சு. இதுல அன்சீன் இமேஜஸ் வேற, ஏன் ஐயோ ட்ரெய்லர் டீசர் மோஷன் தாங்கிக்கவே முடியல. ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணனும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் போஸ்டர், அப்புறம் மோஷன் பிக்சர்ஸ், ட்ரைலர், டீசர், சாங்னு படிபடியா தானே போகணும். இப்படி நேரம் 5 படி தாண்டி 6வது படியில கால் வச்சா தடுக்கி இடிக்கி விழுந்துட மாட்டீங்களா? இங்கேயா விழுந்தா தாங்கி பிடிக்க நாங்க இருக்கோம். 8 போய் பக்கத்து ஸ்டேட் எங்கேயாவது விழுந்து தொலைச்சிங்கன்னா யாருங்க தூக்கி விடுவாங்க? ஒருவேளை தியேட்டர்ல படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இன்டர்வெல்ல இந்த ட்ரைலர் ரிலீஸ் பண்ற ஏதாவது ஐடியா வச்சிருப்பாங்களோ? அப்படி ஏதாச்சும் பிளான் வச்சிருந்தா முன்னாடியே சொல்லிருங்க. பாப்கார்ன் கூட வாங்க போகாம உட்காந்து வெயிட் பண்ணி பாக்க நாங்க ரெடி. ஜீரோ ப்ரமோஷன்ல அந்த மனுஷன் பேரு ஒண்ணுத்துக்காக கூட்டம் கூட்டமா வண்டி கட்டி படம் பார்க்க போக நாங்க ரெடியா தான் இருக்கோம். ஏப்ரல் 1st ட்ரெய்லரோ டீசரோ கண்டிப்பா வந்துரும்னு நம்ப தகுந்த வட்டாரங்கள் சொல்றாங்க. ஆனா அந்த நேர பயிலக பிம்பிள் காப்பிலா பின்னு அன்னைக்கும் நம்மள ஃபன் பண்ணி ஏப்ரல் ஃபுல் சொல்லிடுவாங்களோன்னு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. டீசருக்கே வழி இல்லையா? இப்ப என்னடானா சன் டிவில ப்ரமோஷன் ப்ரோக்ராம்ங்கிறாங்க, அந்த ஷோவோட ஷூட்டே முடிஞ்சிருச்சுங்கிறாங்க, அத கண்டிப்பா ஏப்ரல் 10 டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்கிறாங்க, இதுல தளபதியும் இருக்காருங்கிறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நம்பினாதான் படம் ரிலீஸ் ஆகும்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல, நம்பனாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்சு போடல.